ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இஜிஎம் அப்டேட் நான் அப்பயே சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன் தமிழ்ல. அதே மாதிரி இஜிஎம் ஓட அவுட்கம் வந்துருச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. இது மாதிரி வந்துட்டு இப்ப என்ன சார் பண்றது, நாங்க கேட்கவே சொன்னோம் இஜிஎம் அப்படி தமிழ்ல கண்டிப்பா போட போறோம்னு. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி போன முன்னாடி நாங்க இப்ப தமிழ்ல நிறைய வீடியோ போடுறோம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. நீங்க வந்து எங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்ல நிறைய பேருக்கு தெரியணும்னு நாங்க நினைக்கிறோம். அதான் அது எங்களால மட்டும் முடியாது, உங்களால சேர்த்துதான் முடியும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு எஸ் பேங்கோட என்ன ஆச்சு அப்படின்னு பாப்போம். இதுதான் வந்து ஆக்சுவலா வந்து அவங்க ஃபைல் பண்ண ஃபைலிங்க. ஆக்சுவலா வந்து மீட்டிங் வந்து 11 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, அப்புறம் வந்து முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா என்னெல்லாம் ஆயிருக்குன்னா, ரெண்டு விஷயத்துக்கு ஓட்டிங் நடந்திருக்கு. என்ன விஷயத்துக்குலாம், ஒண்ணு வந்து 10,000 கோடி ரூபாய் கேபிட்டல் ரைஸ் பண்றது த்ரூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் எனி அதர் மீடியம்னா, ஷேரா இஷ்யூ பண்ணலாம் இல்லாட்டி பாண்டு ஃபாரின் பாண்ட்ஸ் அந்த மாதிரி இஷ்யூ பண்ணலாம் சொல்லி போட்டிருக்கு. ஆனா இதுக்கு நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி ஓட்டு போடணும்னு, ஆனா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நான் நம்புறேன். ஆனா இப்போ ரிசல்ட் வந்துச்சு என்னன்னு பார்ப்போம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேம் ஆஃப் த பேங்க் எஸ் பேங்க், இன்னைக்கு மீட்டிங் நடந்திருக்கு. ப்ரமோட்டர் வந்து அப்ளிகபிள் ஒரு குரூப் தான், ராணா கபூர். ஏன்னா கேபிட்டல் குரூப் வந்து ஷேர் செல் பண்ணி ஃபுல்லா போயிடுச்சு. ப்ரமோட்டர் குரூப்ல ராணா கபூர் மட்டும் குரூப் ராணா கபூர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டு இன்க்ரீஸ் த ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் கன்சிக்வென்ட் ஆல்டரேஷன் ஆஃப் கேபிட்டல் கிளாஸ் ஆஃப் மெமரண்டம் அசோசியேஷன் போட்டிருக்கல. அப்படின்னா என்ன மீனிங்னா, நான் தெளிவா சொல்றேன். மெமரண்டம் அசோசியேஷன்ல வந்து எவ்வளவு கேபிட்டல் பேங்க்குன்னு தெரியும். இப்போ நம்ம பேங்க்கு ஃபண்டு தேவையில்லை, ஃபண்டு தேவை இருக்கிறதுனால ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த கேபிட்டல் கிளாஸை மாற்ற முடியும். கேபிட்டல் கிளாஸ் மாத்தனா ஒண்ணுமே இல்லைங்க. தமிழ்ல சொன்னா 500 ரூபாய் வச்சிருக்கேன், அதை 1000 ரூபாயா மாத்தணும், அதுக்கு உன்னோட உதவி வேணும், ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட உதவி வேணும். நீ ஓகே சொன்னா நான் ஏத்துவேன், இல்லைன்னு சொன்னா நான் ஏத்த மாட்டேன். அதுதான் தமிழ்ல சொல்லணும்னா, அது என்ன ஆயிருக்குன்னா, ப்ரொமோட்டர் வந்து நம்பர் ஆஃப் ஓட் இன் ஃபேவர்ஸ் இங்க பாத்தீங்களா, நான் ஹைலைட் பண்றேன் இங்க. அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 100% அதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு பப்ளிக் ப்ரொமோட்டர் வந்து 100% ஓகே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்டியூஷன் வந்து அதுவும் ஃபேவர். இங்க அதுக்கு எப்படி கேட்கணும்னா, இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு பாத்தீங்கன்னா 98% பப்ளிக் பீப்புள் வந்து ஓட் போட்டிருக்காங்க. ஐ மீன் 100%ல 98 இல்ல 99% வச்சுக்கலாமே, 99% மக்கள் வந்து ஓகே நீங்க தமிழ் ஓகே நீங்க வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கு, பப்ளிக் ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் பப்ளிக் ஹோல்டர்ஸ் மட்டும்தான், பிக் ஹோல்டர்ஸ் வந்து கம்மி ஆயிட்டாங்க. செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம இதுதான் முன்னாடியே பேசிட்டு இருந்தோம், டு ஆத்தரைஸ் கேபிட்டல் ரைசிங் த்ரூ இஷுவன்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் அதர் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க. நாங்க ஸ்பெஷல் இது வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன். ஏன்னா வந்துட்டு ஒரு கம்பெனியோட வாழ்க்கையை தீர்மானிக்க போற ஒரு ஈவெண்ட் தான் இது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 to 11,000 crore rupees ரைஸ் பண்ண போறாங்க. சின்ன அமௌண்ட் இல்லைங்க. நீங்க யூஎஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.4 billion to 1.3 billion US dollars. அந்த பர்மிஷன் அப்ரூவ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லா பர்மிஷனும் வேணும். இப்ப பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு பேர் அது ஓகே சொல்லிருக்காங்கன்னா, 98.2176% ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல நியூஸா கெட்ட நியூஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விஷயங்க. ஒன்னு, முதல்ல கெட்ட விஷயம் சொல்லிடுறேன், என்ன நீங்க அதை தாங்கணும். முதல் கெட்ட விஷயம் என்னன்னா, ஈக்குவிட்டி டைலூஷன் ஆகும். ஸோ நீங்க நான் தமிழ்ல அதை சொல்லிடுறேன், ஈக்குவிட்டி டைலூஷன் கேட்பீங்க. ஈக்குவிட்டி டைலூஷன் ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப 10,000 crore rupees வந்து ஒருத்தங்க கொண்டு வர போறாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பீங்க, நீங்க உங்ககிட்ட இருக்க ஷேர்ஸ் திரும்பி கொடுப்பீங்க கரெக்டா. அந்த ஷேர்ஸை நீங்க வந்து கம்மி பிரைஸ்ல இஷ்யூ பண்ணும் போது உங்ககிட்ட இருந்து அதிகமான ஷேர் அந்த பர்சனுக்கு போயிடும். ஸோ இந்த பேங்க் இப்ப என்ன பண்ணணும்னா, 10,500 ரைஸ் பண்றாங்கல்ல, ரைஸ் பண்ணும் போது பர் ஷேர் ஒரு ஷேரோட விலை வந்து அதிகமா கொடுக்கணும். ஒரு 53 ரூபா, 60 ரூபாய், 70 ரூபா, 80 ரூபா கொடுத்தாங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வெளியே போறது கம்மியாகும். இதே வந்து 10 ரூபாய், 20 ரூபா, 40 ரூபால கொடுத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வெளியே போறது வந்து அதிகமாயிடும். அதிகமா போச்சுன்னா ஈக்குவிட்டி டைலூஷன் ஆகும், அதனால மார்க்கெட்ல வந்து வால்டலிட்டி அதிகமாகும். வால்டலிட்டினா ஏற்றம் இறக்கம் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்படி அதிகமாச்சுன்னா அது வந்து கரெக்டா இருக்காது இல்லையா. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 53 ரூபா மேல இஷ்யூ பண்ணா கரெக்டா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ நல்ல விஷயம் என்னன்னா,
உங்களுக்குமே தெரியும் எஸ் பேங்க் வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஏன்னா இவங்க லோன் கொடுத்த கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா அனில் அம்பானி குரூப், காக்ஸ் அண்ட் கிங்ஸ், அது அப்புறம் வந்துட்டு கஃபே காஃபி டே, இந்த மூணு கம்பெனி இப்படி டிபாலா இந்த ஸ்டேஜில் போகும்னு யாருமே நினைச்சு பாக்குறீங்க. ஆனா போயிடுச்சு, இப்ப வேற வழியே இல்லை, புதுசா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி ஆகணும். அதே சமயம் பழைய லோனு ஃபுல்லா ப்ரொவிஷனஸ் பண்ணி ஆகணும். ப்ரொவிஷன்னா வருங்காலத்தை ஏற்படுற லாஸ் இப்பயே தீர்த்தாகணும். ஸோ இந்த விஷயத்த இந்த 11,000 கோடி ரூபா இல்ல பாதி காசு அதுக்கு ஒதுக்கிட்டு மீதி காசை வந்து ஃபியூச்சர் கேபிட்டல் ரிஸ்க்கு ஒதுக்கி பண்ணானா கம்பெனி இப்போ லாபம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும். லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சானா 40 ரூபாய் ஷேர் 400 ரூபா போக கூட வாய்ப்பு இருக்குங்க. ஆனா ஒரே விஷயம் சொல்லிருந்தே, பெர்மிஷன் கிடைச்சிச்சு இப்ப எஸ் பேங்க் கேட்க ரைஸ் பண்ணதுக்கு. இப்ப அடுத்த பிரச்சனை இல்ல அடுத்த வழி என்னன்னா, யார் வந்து இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண போறா? பெரிய ஆள் இன்வெஸ்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். பெரிய ஆள்னா பெரிய பிசினஸ் மேன் இல்ல பெரிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபண்ட் ஹவுசஸ், அவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க எதிர்பார்க்கிறோம். சரி, அங்க அடுத்த வீடியோ தமிழ்ல போடணும்னா எஸ் பேங்க் பத்தி போடணும்னா எங்க சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோஸ் எங்க வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் அங்க சொல்ல வரோம் இந்த வீடியோல. நன்றி, வணக்கம்.